நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி தங்கச்சி எல்லாம் பத்திரமா கூட்டு வந்துட்டேன். நல்ல நாள் அதுவுமா அடி வாங்கிட்டேன்னு மனசுல உறுத்திட்டே இருந்துச்சு. திருப்பி நீங்க அவங்கள ரெண்டு போடு போட்டதுதான் திருப்தியாச்சு. இல்லைன்னா எப்ப தல தீபாவளி நினைச்சாலும் அடி வாங்கினதான் ஞாபகம். புரிஞ்சிக்கவே முடியலைங்க. என்ன புரியல? சேர்ந்தாப்புல ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சேர்ந்துருக்க முடியல. நமக்குள்ள உடனே சண்டை வந்துடுது. ஆனால் வெளில இருந்து ஒருத்த வந்து என்கிட்ட சண்டை போட்டானா, அதை உங்களால் பொறுத்துக்க முடியல. ஏன் மாப்பிள்ள மேலேயா கை வைக்கிறேன்னு அடி பின்னு எடுக்கிறீங்க? எந்த தமிழ் நினைச்சோம்? என்ன முறைக்கிற தமிழா, இல்லை எனக்காக எல்லாரையும் முறைக்கிற தமிழா? நமக்குள்ளே நடக்கிறது குடும்ப பிரச்சனை. நான் உங்களை அடிப்பேன் பிடிப்பேன், அதுக்காக வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து மாப்பிள்ள மேலே கை வச்சா பார்த்துட்டு சும்மா இருப்பேன். இது வேற அது வேற. ஆ, மொத்த ரெண்டு தமிழுமே நிஜம்தான். சாரி. எதுக்கு? ராத்திரி சும்மா இருந்தவங்ககிட்ட வம்பச்சண்டை எழுத்தது நான் தானே, வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். சாரி. எனக்கு அது செம்ம காண்டதாக இருந்துச்சு நீங்கள் எனக்காக சண்டை போடுற வரைக்கும். எப்போ எனக்காக அந்த நாலு பேரை புரட்டி எடுத்தீங்களோ அப்போவே சரியாக போச்சு. ஒரு காலத்தில் உங்களை எனக்கு பிடிக்காது தான். உங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதன்றதை பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது. ஆனால் நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு மறுமணம் வர போகிற சமயத்தில் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்றது டார்ச்சர் ஆச்சியாக இருக்குது. நமக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் அதுக்காக நாம் சண்டை போடுறது நம்ம குடும்பத்துக்கு தான் நல்லது இல்லை. எனக்கு உங்களை பிடிக்கல, உங்களுக்கு என்ன பிடிக்கல, அதை பார்க்குறப்பெல்லாம் நம்ம வெளியில் காட்டிகிட்டு இருந்தா ரெண்டு வீட்டில் இருக்கிறவங்களும் கஷ்டம்தான். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட மரியாதை தான் நடந்துட்டுருக்கிறேன். அதை மரியாதைன்னு சொல்ல முடியலனா கூட உங்கள் வம்புக்கு நான் வராமல் தான் இருந்திருக்கேன். ஆனால் நீங்கள் என்னை ரெண்டு மூணு தடவை கை நீட்டியிருக்கீங்க. இப்போ வரைக்கும் பழசெல்லாம் மறந்துட்டு முன்னாடி போனதான் நினைக்கிறேன். ஆனாலும் சில விஷயங்கள் என்னை பின்னாடி பிடிச்சி இருக்குது. நான் எப்பவுமே பெரிய விஷயங்களை கூட லைட்டாக எடுத்துக்கக்கூடிய ஆள் தான். ஆனால் உங்கள் விஷயத்த எவ்வளோ நாள் அப்படி எடுத்துக்க முடியும்னு தெரியல. எப்போவுமே நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி நிற்கிறது நல்லது. என்ன பேச்சே காணும், நான் சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே? இல்லை, கரெக்ட் தான். நான் பார்த்து நடந்துக்கிறேன். நானும் மீனாட்சியும் எப்படி பெஸ்ட்டு பேர்னு எனக்கு தோணுதோ, அதே மாதிரி அண்ணன் தங்கச்சியா நீங்கள் ரெண்டு பேருமே பெஸ்ட்டுன்னு எப்போவுமே எனக்கு தோணும். நம்ம பிரச்சனையினால உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரிவு வந்துடக்கூடாது, அவ்வளோதான். நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் சண்டைக்காரங்களா இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? இல்லை மாப்பிள்ள, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முயற்சி பண்ணுறது தான் தப்பு இல்லையே. மாப்பிள்ள சாரதா, சாரதா என்னங்க அழுறியா? ஆமா. என்ன என்ன பிரச்சனை? இந்த பையன் கடைசி வரைக்கும் போனே பண்ணலங்க. அட விடுறி, எப்போ போய் எதை நினைச்சு அழுதுட்டு இருக்க? சும்மா கடந்தவளுக்கு போன் கூட பண்ணலேன்னு ஞாபகப்படுத்தி விட்டுட்டு நீங்க பாட்டு கோர்ட்டை விட்டு தூக்குறீங்க. எனக்குள்ள தூக்கம் வர மாட்டேங்குது. எனக்கு தூக்கம் வருதுடி. அப்படிங்க கவலை எல்லாம் ரெண்டு அவுன்ஸ்ல காணாம போயிடும். அம்மாக்கான லிட்டர் லிட்டரா கண்ணீர் வடிக்கிறது. அருமையான டைலாக். ஆனாலும் கண்டினியூ பண்ற மூட்ல நான் இல்ல. தூங்குடி, மணி 11 ஆச்சு. ஆ
ஐயையா எவன் இந்த நேரத்துல ஏங்க நல்ல ரிங்டோனா வைக்க கூடாதா இல்லம்மா இது அந்த சௌந்தரியா வேலமா ஹலோ அப்பா அப்படி யாரும் இங்க இல்லப்பா ராங் நம்பர் ஹாப்பி தீபாவளி அடிங்க யாருங்க ஓ புள்ளடி என்னவா ஹாப்பி தீபாவளின்றான் ஹாப்பி தீபாவளியா எந்த நேரத்துல ஃபோன் பண்ணி என்ன சொல்றான் டேய் யாரா நீ ஒரு கோட் அடிச்சா பெத்த புள்ள யாருன்னு தெரியாத உங்களுக்கு டேய் நான் கோவத்துல கேக்குறேன்டா யார் நீ என்னப்பா என்னாச்சு தம்பி நீங்க முதல்ல அப்பா அப்பான்னு கூப்பிடுறது நிறுத்துறீங்களா என்ன தீபாவளி ஓவர் ஆயிச்சா அம்மா கிட்ட கூடு அம்மாடி எவனோ சரவணன்னு ஃபோன் பண்றான் கேட்டா நம்ப புள்ளன்றான் சரி பத்து மாசம் சுமந்து பெத்த உனக்கே ஞாபகம் இல்லனா எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் ஐயா இந்த பாரு இந்த ஐயா கொய்யாலாம் நிறுத்துறீங்களா முதல்ல ஐயா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க எங்க வீட்லயே விசாரிச்சிட்டேன் உங்களை யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு ஐயய்யா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணீங்களா ஆமா உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா ஆமா எத்தனை குழந்தை பிறந்துச்சு ரெண்டு அதுல ஒன்னு அங்க இருக்கு இன்னொன்னு எங்க அதுதாங்க இது மா என்னமா சொல்லுங்க சாரதா கண்டாம்பள இங்க கூட ஏன் இந்த நேரத்துல பேசிட்டு இருக்க ஐயோ ஆமாங்க சீ சீ போட வேடா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் மா என்னமா சொல்லுங்க சாரதா கண்டாம்பள இங்க கூட ஏன் இந்த நேரத்துல பேசிட்டு இருக்க ஐயோ ஆமாங்க சீ சீ போட வேடா இப்ப மட்டும் நான் கிளம்பி வந்த ஏங்க மிரட்டாங்க குடுமா குடு ஹலோ பாஸ் யார் பாஸ் நீங்க எதுக்கு இந்த அர்த்தராத்திரில போன் பண்ணி அப்பா அம்மான்னு அடம் பிடிக்கிறீங்க தபாரே போதும் உங்க டிராமா எனக்கு டார்ச்சர் ஆகுது பெத்த புள்ளைய கம்பெனி போட்டு கலாய்க்கிறீங்களா ரெண்டு பேரும் ஹலோ பாஸ் பெத்த புள்ளன்றது யார் தெரியுமா யாரு தீபாவளி அன்னைக்கு பெத்தவங்க கூட இருக்கிறவன் அப்படியே இருக்க முடியாம போனாலும் காலையில வீட்டுக்கு ஒரு போன பண்ணி அம்மா ஹாப்பி தீபாவளி அப்பா ஹாப்பி தீபாவளின்னு வாழ்த்து சொல்றவன் நீங்க வேற யாரோ பாசா சரி கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் அதுக்காக ஓவர கலாய்க்கிறேன் தீபாவளி முடியறதுக்குள்ள போன் பண்ணிருக்கிறேன்ல ஏண்டா இப்ப மணி 11:58 இதான் தீபாவளி முடியறதுக்குள்ள போன் பண்ற லட்சணமா ஆமா சரவணா சதன் ரயில்வே டைம் டேபிள் படி நீ இந்த தீபாவளிக்கு எங்களை வாழ்த்தினத எங்களால ஏத்துக்க முடியாது வைடா போன சரதா நீ ஒரு ரெண்டு துப்பு துப்பிட்டு போன வைமா சரவணா சரவணா அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை விஷ் பண்ணாமல் தீபாவளி இல்லையே போனில் பேசும் சாரதா தெய்வம் பெத்த தாய் அன்றி வேறொன்று சரவணா அம்மா என்ன மாடுலேஷன் வேலைக்கு ஆறுவது இல்லையே ஜெய் ஜெய் ராம கிருஷ்ண ஹார் அம்மா அம்மா சரவணா அம்மா அம்மா
என்னடா இங்க வந்து கையில ஐபாட வச்சிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? கல்லடு குறிச்சி வந்தாலே அப்பா அம்மா தங்கச்சின்னு பிஸி ஆயிடுற, என்ன கண்டுக்கவே மாட்டுற. நான் என்ன உன்னை கண்டுக்கிறது? உன் மாமனாரும் மாமியாரும் தான் தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்களே. மீனாச்சி, கல்லடு குறிச்சிக்கு வந்தாலே ஓல்டு மெமரிஸ் ஆயிடுது. நீ ஓல்ட் ஆயிட்ட, அதனால உன் மெமரிஸும் ஓல்ட் ஆயிடுச்சு. அது இல்லடி, இப்பதான் உன்னை பொண்ணு பார்க்க வந்து சண்டை போட்ட மாதிரி இருக்குது. இருக்கும் இருக்கும். அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரப்ப ஒரு சவுப்பு கலர் புடவை கட்டிட்டு இருந்தல, கரெக்டா ஞாபகம் இல்லையே? திரும்ப ஒரு வாட்டி அந்த புடவைய கட்டிட்டு அதே மாதிரி மாமாவுக்கு ஒரு காபி கொண்டு வாயே. ஏப்பா, தலைக்கு மேல வேலை இருக்கு. இந்த டிராமாலாம் திருப்பி பண்றதுக்கு டைம் இல்ல. ஏய் மீனாட்சி, கைய விடு. இருடி. ஆ, அடிபடிங்கற மீனு குட்டி. என்ன மீனு குட்டி? அடடா மீனு ரொம்ப தா. என்ன மாப்ள கொஞ்சம் சோவரா இருக்கு? இல்லடி, தல தீபாவளி எவ்வளவு ஒரு முக்கியமான மேட்ரோ, அதே மாதிரி முக்கியமானது தல தீபாவளி நைட். அதெல்லாம் உன் ரேடியோல சொல்லு, யாராவது நம்புவாங்க. நான் வர. ஏய் நில்லுடி, நான் போயிட்டே இருக்கறேன். கைய விடு. யாராவது சாரி மாப்ள, நான் அப்புறம் வரேன். மாமா ஒண்ணு இல்ல. மாமா இல்ல மாப்ள, ஏதோ முக்கியமா பேசிட்டு இருந்தீங்க. ஒண்ணு இல்ல மாமா, நான் இதோ வரேன்ப்பா. உக்காருங்க. நீங்க உட்காருங்க மாப்பிள, உட்காருங்க. எப்படி இருக்கு மாப்பிள? சூப்பரா இருக்கு மாமா. மாமா என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன மாப்பிள? மாமா ஏதோ பேசணும்னு யோசிக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க. பேசுறதுக்கு இது சரியான நேரமானு தெரியல. நமக்குள்ள நேரங்காலெல்லாம் என்ன மாமா சொல்லுங்க. உடம்பு முடியாம போனதுல இருந்து உயில் ஒன்று எழுதலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன மாமா இப்போ போய் இப்படிலாம் பேசுறீங்க? இல்ல மாப்பிள, நெருப்புன்னா வாய் வந்துடாது. இல்ல ஒன்றும் ஆயிடாது மாமா. அது எனக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு உயில் அதுதுன்னா? ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆனா கூட என்னை நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதுக்காக தான் இந்த உயில். என்ன மாமா நல்ல நல்லதுமா இப்படிலாம் பேசுறீங்க? நான் இருக்கிறேன் மாமா, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள இதை நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னைக்கு மீனாட்சிக்கு போடுற 100 பவுன் நகைய நீங்க போடுறேன்னு சொன்னீங்களோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணேன். என் பிள்ளைய ஒரு நல்ல ஒரு கையில ஒப்படைச்சிருக்கேன்னு. என் பிள்ளைய மட்டும் இல்ல, என் குடும்பத்தையே ஒரு நல்ல ஒரு கையில ஒப்படைச்சிருக்கேன். இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மாமா நீங்க போய் நிம்மதியா உங்க வேலையை பாருங்க. இல்ல மாப்பிள, இது நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல வெறும் வார்த்தையா இல்லாம எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு விஷயமா பண்ணிடணும்னு பார்த்தேன். அதுதான் பண்ணிட்டீங்களே. என்ன சொல்றீங்க? கோயில்ல பரிவட்டம் கட்டி எனக்கு முதல் மரியாதை கொடுத்தீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? என்னமா எப்படி கேக்குறீங்க? அது எவ்வளவு பெரிய கௌரவம், அத போய் நான் எப்படி மாறப்பேன்? மாப்பிள அதெல்லாம் மன திருப்திக்கு நான் பண்ண விஷயம். ஆனா சட்டப்படியும் நான் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன். என்னது மாமா? எனக்கு அப்புறம் எனக்கு சொந்தமான சில சொத்து பத்துக்களை நிர்வகிக்கிற பொறுப்பு தமிழ்கிட்ட இருந்துச்சு. இப்போ அதை உங்க ரெண்டு பேர் பேருக்கும் மாத்திருக்கேன். ஐயோ என்னமாமா இப்படி பண்ணிட்டீங்க? என் மகன் என் மூத்த மருமகன் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த சொத்தை நிர்வகிக்கிறதுல சமமான பங்கு இருக்கு. இதெல்லாம் தமிழ் மேல நம்பிக்கை இல்லாம நான் பண்ண விஷயம் இல்லை. காலம் போராவும் நீங்களும் தமிழும் சேர்ந்திருக்கணுங்கிறதுக்காக நான் எடுத்த முடிவு. அவனை மாதிரி ஒரு ஆளை நம்ம பார்க்கவே முடியாது. ஆனா பல சமயத்துல அவனுடைய கோபத்தாலையும் வரட்டு கௌரவத்தாலையும் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. தமிழுக்கு உங்க உதவி வேணும். தமிழே உங்ககிட்ட கோபிச்சுக்கிட்டாலும் நீங்க அவனை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. மாமா இந்தாங்க மாப்பிள, இது நம்ம வக்கீலோட கார்டு, வச்சுக்கங்க மாப்பிள. பெரிய பாரத்தை உங்க மேல போட்டேன். என்னங்க மாமா சொல்றீங்க? உங்களை மாதிரி ஒரு ஆளோட நம்பிக்கை எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறப்ப எனக்கே என்ன நினைச்சா பெருமையா இருக்கு.
மனசார சொல்ற மாப்பிள்ள. அந்த சாமியா பார்த்து தான் இப்படி ஒரு மாப்பிள்ள எனக்கு அனுப்பி வச்சிருக்கான். ஏங்க யாருகிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கா? ஏண்டி சீரியஸாவே அவ யாருகிட்ட பேசிட்டு இருக்கானோ உனக்கு தெரியாதா என்ன? இல்லங்க. அவ மாப்பிள்ள கிட்ட பேசிட்டு இருக்கா. எப்படிங்க சொல்றீங்க? முஞ்ச பார்த்தாவே தெரியலையா? சரவணனுக்கும் மீனாட்சிக்கும் என்னெல்லாம் நடந்ததோ அது அப்படியே ரிபீட் போடுறாங்க. போர் அடிக்குதுப்பா. அவங்க லவ் பண்றது உங்களுக்கு ஏன் போர் அடிக்குது? ஏண்டி உலகம் பூரா லவ் பண்றவங்க எல்லாம் ஒரே மாதிரி பண்றாங்க. கூப்பிட்டு சொல்லவா? வேற மாதிரி லவ் பண்ணுன்னு. எதுக்கு சிங்கத்தை சீன்ற? உன் புள்ளையாவது லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். உன் மக இருக்கிறாளே. ஏங்க சௌந்தர்யா தங்குங்க, சரவணதான் கொஞ்சம் கவரிங். அப்படியா? ஆமாங்க. எப்பவுமே பொம்பளை பிள்ளைங்க தான் அம்மா அப்பா மனச புரிஞ்சு நடந்துக்கோங்க. பொண்ணுதான் பெஸ்ட்ன்ற. அடிச்சு சொல்றேங்க. ஏன்டி முதல்ல அடிச்சு சொல்ற? பையனும் பெஸ்ட் இல்ல, பொண்ணும் பெஸ்ட் இல்ல, ரெண்டு பேரும் கொஞ்சம் டுபாகூர் தான். என்ன வேணா சொல்லுங்க. என் பொண்ணு மாதிரி வராதுங்க. அப்படியா? உன் பொண்ணோட பாசத்துக்கு ஒரு பரீட்சை வச்சு பாப்பமா? கூப்பிட்டு பரீட்சை வச்சு பாருங்க. அவளுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் தெரியும். சௌந்தர்யா. என்னப்பா சௌந்தர்யா? சரி நான் அப்புறமா கால் பண்றேன். என்னம்மா? ஒண்ணல்லம்மா, உங்க அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாரு. இல்லம்மா, முகூர்த்த பட்டை எங்க எடுக்கலாம்? ஆரம் கேவிலியா போத்தீசிலியா? பட்டெல்லாம் உங்க தானே எடுக்கணும். நம்ம எதுக்கு செலவு பண்ணணும்? எப்படி பட்டுன்னு சொன்னா பாருங்க. அதாங்க என் பொண்ணு. ஆனா ஒரு விஷயம், நம்ம இங்க இருந்து கட்டிட்டு போற பட்டு அந்த பட்டு விட 5,000-10,000 ஜாஸ்தியா இருக்கணும். ஏண்டி மாப்பிள்ள வீம்புக்கு 1,00,000 ரூபாய்க்கு பட்டு எடுத்தா? நம்ம 1:10 எடுக்க வேண்டியதுதான். ஆழ்ந்த சிந்தனை, தெளிவான கருத்துக்கள். 1:10? அந்த புடவையை நம்ம ஆரம் கீவில எடுக்கலாமா, போத்தீஸ்ல எடுக்கலாமா? ரெண்டுமே நமக்கு வாடிக்கையான கடைங்க. சரிமா. இந்த கடையில எடுத்தா அவங்க வருத்தப்படுவாங்க, அந்த கடையில எடுத்தா இவங்க வருத்தப்படுவாங்க. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு எடுத்தா? ஏங்க அந்த 1:10 என்னங்க செய்யறது? சரிமா, ஜஸ்ட் நவ் அது 2:20 ஆயிடுச்சு. ஆமாமா. நல்ல வேலைங்க, கல்யாணத்தை கல்லிடை குறிச்சில வச்சோம். இங்க வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? சொல்லணும்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 50-60 பேர் வருவாங்க. ஏடி 5-6 பேர் தான சொன்னோம். நீ 50-60 சைடுல ஒரு சைபரை போடுற. விடுப்பா, வரட்டும். அப்பா அவங்களோட டிரான்ஸ்போர்டேஷன் அக்கமோடேஷன் நம்ம தான் பாத்துக்கணும். ஏங்க அப்படின்னா? போக்குவரத்து தங்குமிடம். ஏடி அவங்களே வர மாட்டாங்களா? அம்மா இப்பெல்லாம் ஸ்டைலே வேற. ஊர்ல கல்யாணம் கார்டு கொடுத்தா ஒருத்தன் வரமாட்டான். டிக்கெட்டும் நம்ம தான் போட்டு கொடுக்கணும். ஏங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி கந்தவிலாஸ் டிரான்ஸ்போர்ட்ல ஒரு பஸ் சொல்லிடுங்க. அம்மா ஏர்போர்ட்க்கு அவங்களே வந்துருவாங்கம்மா. ஏர்போர்ட்டா? அவங்க சாஃப்ட்வேர்ல வேலை செய்யறவங்க. ஃப்ளைட்லயே வந்துட்டு ஃப்ளைட்லயே போயிடுவாங்க. ஏங்க எவ்வளவு அவங்க? என்னம்மா ஒரு 8 8 8 16 16 9 9.5 ஆகும்மா. ஏண்டி இப்படி செலவு பண்ணி கூட்டிட்டு போறமே, அவங்க உனக்கு என்ன கொடுப்பாங்க? கை கொடுப்பாங்க. அது ஒண்ணு மட்டும் தானே நீ வாங்கி வச்சுக்க முடியாது. விளையாடாதீங்க. என்னடி கொடுப்பாங்க? பொக்கே கொடுப்பாங்கம்மா. அப்படின்னா பூங்கொத்து? அத வச்சு என்ன செய்யறது? அப்படி வாங்கி இப்படி போட வேண்டியதுதான். ஏண்டி ஒரு வளையல் மோதிரம் செயின்? ஏண்டி அவங்களே ஒரு புக்கே வாங்கிட்டு 5-6 பேர் வருவாங்க. ஐயையா இது என்ன கூத்தா இருக்கு? இதாடி இருக்கு ட்ரெண்ட். அந்த காலத்துல கார்டு கொடுத்தா வாங்குறவன் பயப்படுவான், ஐயையோ ஏதாவது செய்யணுமே. இப்பெல்லாம் கார்டு கொடுக்கறவன் தான் பயப்படுறான். சும்மா பேச்சுக்கு ஃபேமிலியோட வாங்கன்னு சொன்னா கூட உண்மையிலேயே ஃபேமிலியோட வந்துடுறானுங்கம்மா. ஃபிளைட் சார்ஜ் இல்ல அதான். ஏடி இதுக்கெல்லாம் காசு எங்கடி இருக்க? பொண்ணு பெக்க தெரிஞ்சது இல்ல, செலவு பண்ணுங்க. ஆ பாருமா, நான் விவரம் தெரியாத பொண்ணு ஏமாத்திரலாம் நினைக்காத.
ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவ. பக்காவா எல்லாமும் இருக்கணும். எப்படி உன் பொண்ணு? எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க. என்னம்மா? இப்படி ஒரு புள்ளைய பெத்துக்கிறதுக்கு ஏங்க தவம் இருக்காங்க? ஏங்க, எங்கிட்டயாச்சும் என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா. நீங்க எப்படி கவலைப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. கொஞ்சம் யோசிக்க கூடாது, உடனே கவலை அது இதுன்னு சொல்லுவேன். நீங்க கவலைப்படலன்னு சொல்லுங்க. நான் கவலைப்படுறேன்னு உங்ககிட்ட சொன்னா அது சொல்லணுமா? உங்களை பார்த்தா தெரியாதா? பார்வதி, பதற காரியம் சிதறி போயிடும். நாம ஒரு பிரச்சனையில் இருக்கப்போ பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தால் தான் அந்த பிரச்சனையை ஈஸியாக சமாளிக்க முடியும். டென்ஷன் ஆனேன்னா மொத்த காரியமும் கெட்டு போயிடும். தமிழ்கிட்டையாவது என்ன ஏதுன்னு சொல்லலாம்ல. அவன் மட்டும் என்ன பண்ண போறாமா? எனக்கு பதிலாக அவன் கவலைப்பட்டு உட்காந்துருக்க போறான். கல்யாண நேரத்துல அவனை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட. அது இல்லங்க. ஏய், நான் பாத்துக்கிறேன். நம்ம பிரச்சனைகளை சொல்லி பிள்ளைகளை சங்கடப்படுத்த கூடாதுமா. வாமா வாமா. காலையில குறுக்குப்புறம் போறேன்னு சொன்னீங்க போலியா? இல்லப்பா, போகல. பார்வதி, இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சிரு. அப்பா, ஒரு நிமிஷம், அதை எப்படி கொடுங்க. இது எதுக்குமா? என்னது இது? பழைய பத்திரம். பத்திரமாச்சே, பத்திரமா இருக்கான்னு உங்க அம்மாட்ட கேட்டிருந்தேன். அவ இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா நீ வந்து நிக்கிற. என்னப்பா புதுசா பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க? பொய்யா? நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியாதாம்மா? தெரியும்ப்பா. இவ்வளவு நாள் எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்க பொய் சொன்னதில்லை. இப்போ உங்க பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக புதுசா பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அம்மாவ மறைக்காதீங்கப்பா, அவங்கெல்லாம் எதுவும் சொல்லல. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அப்பா, நேத்து உங்க ரூம்ல உங்க பீரோவை ஃபுல்லா ஒதுக்கி வச்சது நான் தான். எல்லா கணக்கு வழக்கையும் ஒரு தடவை புரட்டி பார்த்தேன். தயவு செஞ்சு பொய் சொல்லாம நிஜம் என்னன்னு சொல்லுங்க. மீனாட்சி, பெருசா கவலைப்படுற மாதிரிலாம் ஒண்ணு இல்லம்மா. அப்பா, நேத்து உங்க ரூம்ல உங்க பீரோவை ஃபுல்லா ஒதுக்கி வச்சது நான் தான். எல்லா கணக்கு வழக்கையும் ஒரு தடவை புரட்டி பார்த்தேன். தயவு செஞ்சு பொய் சொல்லாம நிஜம் என்னன்னு சொல்லுங்க. மீனாட்சி, பெருசா கவலைப்படுற மாதிரிலாம் ஒண்ணு இல்லம்மா. பரம்பரையா நமக்கு என்ன சொத்து இருக்குன்னு உனக்கு தெரியும். உன் கல்யாணத்துல ஆரம்பிச்சு சின்ன சின்ன செலவுகள், எதிர்பாராம விவசாயத்துல ஏற்பட்ட நஷ்டம், பெருசாலாம் ஒண்ணு இல்லம்மா. ஆனா எப்பவுமே கையில ரொட்டேஷனுக்கு இருக்கிற காசெல்லாம் இப்ப இல்ல, அதான் ஒரே பிரச்சனை. சொத்தெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நிலமா வச்சுக்கிட்டு என்ன பண்றது? எதையாச்சும் வித்து இருக்கிற சூழ்நிலையை சமாளிக்கலாம்னா நம்ம வயிற்று பசியை தெரிஞ்சுக்கிட்டு அடிமாட்டு விலைக்கு விலையை கேட்கறாங்க. பெரிய பெரிய மதிப்புள்ள சொத்தெல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு அடமானத்துல இருக்கு. அதை மீட்கணும், அன்றாட செலவுகளை சமாளிக்கணும், வாங்கின பணத்துக்கு வட்டி கட்டணும், எல்லாமா சேர்ந்து நெருக்கிக்கிட்டு இருக்குமா. ஒரு வருஷம் பல்ல கடிச்சுட்டு இருந்துட்டா அப்புறம் ஒவ்வொன்னா சரியாயிடுமா. அண்ணனுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? தமிழுக்கெல்லாம் சின்ன சின்னதா வாங்கினதெல்லாம் தெரியும். அவன் தானே அதை ஏற்பாடு பண்ணது. ஆனா மொத்தமா எல்லாத்தையும் கூட்டி பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம நிலைமை கொஞ்சம் கஷ்டம் தானேப்பா? கஷ்டம் நினைச்சா கஷ்டம்தான், இல்ல நினைச்சா இல்லம்மா. தயவு செஞ்சு உண்மையை மறைக்காம என்னன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட ஏமா நான் மறைக்க போறேன். பிரச்சனை இருக்குதான், ஆனா சமாளிக்க முடியாத அளவுக்கு மோசம் இல்ல. இந்த சூழ்நிலையில இவ்ளோ செலவு பண்ணி எனக்கு இப்படி ஒரு தலை தீபாவளி தேவையாப்பா? பார்மா, இப்படிலாம் பேசிட்டு இருக்காத. அப்பாவுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். இது வேற அது வேற. காசு பணம் எப்ப வேணா சம்பாதிக்கலாமா, ஆனா அதுக்காக வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை கோட்டை விட்டுட்டா திரும்ப அதை எப்பவுமே சம்பாதிக்கவே முடியாதுமா. நீங்க சந்தோஷமா இருக்கணும், உங்க அண்ணன் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு. அது இல்லப்பா, நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாமா. அதை பத்திலாம் அப்பாவுக்கு ஒண்ணும் இல்லை. தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம கவலைப்பட வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லுவேன். போமா.
மீனாட்சி. அப்பா, அண்ணங்கிட்ட இத பத்தியெல்லாம் பேசிக்காதம்மா. கல்யாண குஷியில இருக்கான், அப்ப மூட கெடுக்க வேண்டாம். சரிங்க. என்ன வாடி இங்க பாரு சரவணா, நான் இங்க யாரையும் கொஞ்சம் மூட்ல இல்ல. நானும் கொஞ்சம் வாங்குற மூட்ல இல்ல. இங்க வா வாடின்றல்ல. என்ன அத நான் கேக்கணும்? என்ன பிரச்சனை உனக்கு? ஒண்ணும் இல்லையே. ஏய், நேத்துல இருந்து ஜாலியா சுத்திட்டு நீ கால இருந்து என்னவோ மாதிரி இருக்கிற. தெரியுதா என்ன? நல்லா தெரியுது. சொல்லு என்ன பிரச்சனை? என்னடி? ஒண்ணும் இல்லங்கறல. சரி அப்புறம் சொல்றியா? அப்புறமா சொல்றேன். அப்புறமா என்ன சொல்வே? ஒண்ணும் இல்லன்னதா சரவணா. எல்லா விஷயங்களையும் ஓபனா சொல்ல முடியாது. இது அப்படி ஒரு விஷயம்தான். நான் அப்புறமா சொல்றேன். ஏய் ஹரி, விஷயம் என்ன நீ சொல்லவனா? நானே கண்டுபிடிக்கிறேன். இப்படி உட்கார். இங்க அண்டா கா கசம் ஹபு காஹுகும் மீனாட்சி மரச தரந்துடு சீசே. என்ன பண்ற? உன் மனசுல இருக்கிறத வெளியில கொண்டு வர. உன் கவலைக்கு என்ன காரணம் இப்ப நான் சொல்றேன் பார். விளையாடாத, நான் கிளம்ப. ஏய் இறி, உன் சுட்டு விரல் மட்டும் காட்டு. குறி ஆட்டிட்டு இருக்குது ஒருத்தன் என்கிட்ட பாடி வாங்க போறான் என்னடி என் கவலை என்னன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு திரும்பவும் கவலையா இருக்கேன்னு ஆரம்பிக்கிற குடும்ப பிரச்சனை தெளிவா சொல்லு உன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை எப்படிடா கரெக்டா சொல்ற பிரச்சனை பண்ண வேண்டிய என் குடும்பம் தான் மெட்ராஸ்ல இருக்குதே உங்க அப்பா அம்மால யாருக்கோ ஒருத்தர் பிரச்சனை எப்படிடா உங்க அண்ணனும் நானும் ராசி ஆயிட்டோம் சுதாவும் ரம்யாவும் ஐயோ பாவங்க மீதி இருக்கிறது உங்க அப்பா அம்மா தானே அதுல கூட குறிப்பிட்டு சொல்லணும்னா பிரச்சனை உங்க அப்பாவை யோசிச்சுதான். சரவணா. ஆமா, உங்க அப்பாவுக்கு தான் பிரச்சனை. கரெக்டா? என்ன மீனாச்சி, ஏதாச்சும் பண பிரச்சனையா? நான் பாக்குற. உனக்கு யார் சொன்னது? ஹேய், நானே சூ மந்திரங்கள் எல்லாம் போட்டு கண்டுபிடிச்சிருக்கிறேன். யார் சொன்னாங்க கேக்குற? விளையாடாத சரவணா. யார் சொன்னா? யார் டி சொல்லுவாங்க? நானா தான் கண்டுபிடிச்சேன். என்னன்னு சொல்லு. என்னன்னு தெரியல சரவணா. அப்பா எதையும் தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா கொஞ்சம் பிளான்ஸ் டைட்டு தான். கேட்டா அப்பாவுக்கு கோவம் வருது. இப்படி ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிருக்கலாமே. அத சொன்னதுக்கு தான் அப்பா ரொம்ப அப்செட். நீ என்ன யோசிக்கிற? தெரியல, அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மட்டும் தோணுது. ஆனா எப்படின்னு தெரியல. என்ன வேணும்னு மட்டும் கேட்டு சொல்லு. அதெல்லாம் அவர் வாயை திறக்க மாட்டாரு. சரி, என்னன்னு தெரிஞ்சிட்டாது சொல்லு. சொல்ற. ஆமா, உங்க அண்ணன் அந்த வீணா போன என்ன பண்றான்? இல்ல, அவரே ஆபரேஷன் பண்ண ஆளு, அவரை போய் கஷ்டப்படுத்திட்டு. அண்ணன் கல்யாண மூட்ல இருக்கு. இந்த சமயத்துல இதை சொல்லி அண்ணனை டென்ஷன் படுத்த வேண்டாம்னு அப்பா நினைக்கிறாரு. நீ ஒன்னும் யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன். சரவணா, சீரியஸா தான் சொல்றேன், நான் பாத்துக்கிறேன். அவருடைய நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்கு. நான் பாத்துக்கிறேன்.